ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் யுவர் ஃபுட். இன்றைக்கி நம்ம மேக் யுவர் ஃபுட்டில் நல்லா கிறிஸ்பியான ஜூஸியான ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபி, இதுக்கு ரொம்ப நேரமும் தேவையில்லை, அதே சமயம் இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்ப கம்மி. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு அது கூட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தயிரையும் மாவையும் நல்லா கலந்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அரை கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணியே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்துடும். ஒரு உளுந்த மாவு பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது கூட இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. கலர் தேவைனா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது மஞ்சள் கலரில் இருக்கும் உங்களோட ஜிலேபி. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு தண்ணியாக ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிலேபி ஷேப்லாம் வராது, அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாவை இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் சப்போஸ் இல்லாட்டி நீங்கள் பால் கவர் இல்லாட்டி ஆயில்லாம் வரும்ல, அந்த கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபில் பண்ணிவிட்டு கவரை நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைனா ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி சுற்றினாலே போதும், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், அது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். தண்ணியில் கால் டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம், அப்போ தான் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போ வந்து சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருது. அது கூட கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் ஆயிருக்கு. அதை தொட்டு பார்த்தா நமக்கு ஒரு கம்பி பதம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தேன் மாதிரி பிசுபிசுன்னு ஒட்டணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பைப்பிங் பேக்கை ஓரத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஜிலேபிலாம் போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்மளோட ஜிலேபிலாம் போட ஆரம்பிச்சிடலாம். மிதமான சூட்டில் வச்சா தான் உங்களுக்கு அந்த ஷேப் அப்படியே இருக்கும், இல்லாட்டி ஷேப் வந்து கொஞ்சம் மாறிடும். அதே மாதிரி எல்லா ஜிலேபியும் போட்டுடலாம். சின்னதுலேருந்து பெரிய ரவுண்ட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஒன்றே ஒன்று மட்டும், பெருசுலேருந்து சின்னது வந்து நான் போட்டு காட்டுறேன், அது அவ்வளோவா ஷேப் வந்து கரெக்டாக வராது. இது போடுறப்ப நம்ம மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கோம். எல்லாமே போட்டு முடித்ததுக்கு அப்புறமா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. எல்லா ஜிலேபியும் போட்டாச்சு. இப்போ ஃப்ளேமை ஹை ஹீட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கணும்னு கிடையாது, அப்படி கம்ப்ளீட்டாக அடங்குற வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு முறுக்கு மாதிரி ஆகிடும் ஜிலேபி. அதனால் ஓரளவுக்கு பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்ம வந்து எடுத்து சூடான சர்க்கரை பாகில் போட்டுடணும். இப்போ ஓரளவுக்கு பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. எடுத்துட்டு
சூடாக இருக்க சக்கரைப்பாகில் போட்டுக்கலாம். சக்கரைப்பாக ஆறிடுச்சுனாலும் நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஜீரா உள்ளார போகும். சக்கரைப்பாகில் இது ஒரு ஒரு நிமிஷம் ஊறினாலே போதும். ஊறிடுச்சு, இப்போ அதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், வெள்ளை நல்லா கிறிஸ்பியாக உள்ளார ஜீராலாம் போயிட்டு நல்லாயிருக்கு. எல்லா ஜிலேபியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சோண்டு பிஸ்தா பருப்பு அலங்காரத்துக்காக சேர்த்துட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கோம்ல, அதுக்கு 20-லிருந்து 25 ஜிலேபிக்குள்ளே வரும். பர்ஃபெக்டான ஜிலேபிலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட மொறு மொறுன்னு ஜூஸியாக அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் மேக்யூர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்யூர் ஃபுட். பாய்.